ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுசோ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பந்து மாதிரி எப்படி பூ கோர்க்குறந்தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், இது ரொம்ப ஈஸியும் கூட. இன்னைக்கு நான் கலர் ஜாதி பூ வச்சு நான் காட்டுறேன். இது வந்து நீங்க மல்லி, இது வந்து நீங்க முல்லைப்பூ வச்சு காட்டலாம், மல்லிகைப்பூ வச்சு காட்டலாம், இதே மெத்தட் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்ட்ரைட்டா இதுல வீடியோக்குள்ள போய் இது எப்படி சொல்லு பார்ப்போம். இந்த மாதிரி வெள்ள நூல்கண்டு எடுத்துக்கோங்க. இத உங்களுக்கு எவ்வளோ நீளம், எவ்வளோ பூ வந்து எவ்வளோ அடர்த்தியணுமோ அவ்வளோ நீளம் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டாக போட்டுக்கோங்க அந்த நூலை. இந்த நூல் வந்து திக்னஸ் கம்மினால ரெண்டாக போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெண்டாக கோர்த்துட்டு ஊசியை கோர்த்துருவோம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோர்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி கோர்த்துருங்க. கொஞ்சம் மெதுவாக, இன்னும் ஃபுல்லாக இழுக்கும் போது கொஞ்சம் மெதுவாக இழுங்க. இது கொஞ்சம் மலர்ந்துருச்சுங்க, ஈவினிங் டைம் ஆச்சுனால கொஞ்சம் மலர்ந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது மலராத மொட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸி தான். இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து உள் பக்கம் தள்ளி விட்டுருங்க, மெதுவாக இல்லைங்க. இதே மாதிரி திருப்பி கோர்க்கலாம். இந்த மாதிரி மொட்டலாக்கா கோர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பழகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மலர்ந்த பூவை கோர்த்துக்கலாம். கோர்த்து திருப்பி இதே மாதிரி உள்ள தள்ளி விட்டுடலாங்க. எவ்வளோ அழகாக இருக்கேன்னு நான் இன்னும் கொஞ்சம் கோர்த்துட்டு உங்களை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோர்த்தாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டுருவோம். நல்லா இறுக்கிக்கங்க இந்த ஊசி எடுத்துகிட்டு, ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு டைட்டாக ரெண்டு பக்கமும் இப்படி நாட் போட்டு இப்படி இழுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கிக்கோங்க. நல்லா ரெண்டு மூணு தடவை நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம சூப்பரான ஃப்ளவர் பன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சேஃப்டி பின் வச்சும் வைக்கலாம், அதே மாதிரி ஹேர் பின் வச்சும் வைக்கலாம், கொண்ட ஊசி வச்சும் வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹேர் பின் வச்சு வைக்கணும்னா கொஞ்சமாக நூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் பன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் பன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து மொட்டானதில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கேப் கூட இருக்காது. இது வந்து மலர்ந்த நாள் இப்படி இருக்குங்க, மொட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் சூப்பராக இருக்குங்க. மலரும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இல்லாட்டி மறுபடியும் இன்னொரு தடவை இந்த வீடியோவை திருப்பி எடுத்து போடுங்க, எனக்கு கிளியராக இல்லை வீடியோன்னு சொன்னாலும் ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டு சோஷனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரெசிபிஸ் இல்லை வேறு மாதிரி பூ கட்டுறதுனாலும் ஓகே, எதுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி செஞ்சு காட்டுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் காமிச்சா நீங்கள் ஃப்ளச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.